நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. தீப திருவிழா நிறைவடைந்ததையொட்டி தீபமலையின் மீதுள்ள அண்ணாமலையார் பாதத்தில் பிராயச்சித்த பூஜை. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கோவில் கருவறையில் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை மீது மாலை 6 மணி அளவில் மகாதீபமும் ஏற்றப்பட்டது. 19ஆம் தேதி ஏற்றப்பட்ட மகாதீபமானது ஜோதி வடிவில் 11 நாட்கள் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மகாதீபம் நிறைவு பெற்றவுடன் 30ஆம் தேதியன்று மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட தீபக்கொப்பரை கோவில் ஊழியர்களால் மலையிலிருந்து இறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொப்பரைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது. இதிலிருந்து எடுக்கப்படும் தீபமையானது பல்வேறு மூலிகைகள் சேர்த்து பிரசாதமாக கோவில் சார்பில் உருவாக்கப்பட்டு வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி ஆருத்ர தரிசனத்தன்று சிவகாமி சமேத நடராஜருக்கு சாத்தப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படவுள்ளது. இந்த நிலையில் மலையையே சிவனாக வணங்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவார்கள். இதுபோன்று புனிதமான மலை மீது கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் என மலை மீது ஏறி தீபமேற்றி வழிபடுவதால் இதற்கான பிராயச்சித்தம் செய்யும் வகையில் நேற்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கருவறையில் புனித நீருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்களால் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபமலையின் மீதுள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்திற்கு அண்ணாமலையார் ஆலயத்தின் பிச்சக மிராசு விஜயகுமார் தலைமையிலான குழுவினர் அண்ணாமலையார் திருப்பாதத்திற்கு பச்சரிசி மாவு, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தார்கள். அதையடுத்து கோவிலில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புனித நீர் அண்ணாமலையாரின் பாதத்தில் ஊற்றி சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தீபாராதனை காண்பிக்கப்பட்ட அதே வேளையில் சிவனை மலையாக இருக்கும் அண்ணாமலையாரை தரிசிக்க விஷ்ணு பகவான் கருட ரூபத்தில் வந்து தீபாராதனையை கண்டு வணங்கி சென்ற அற்புதமான நிகழ்வும் நடைபெற்றது. பின்பு பிராயச்சித்த பூஜையுடன் தீப திருவிழா முற்றிலுமாக நிறைவு பெற்றது.